ஓம் மகா கணபதே நமஹ, ஓம் நாராயணாய நமஹ. இன்று ஸ்லோகா எண் 70, விஷ்ணு சஹஸ்ரநாமம். காமதேவஹ காமபாலஹ காமீ காந்தஹ கிருதாகமஹ அநிர்தேஷ்ய வபுர் விஷ்ணு वीरो अनंदो धनंजयः. कामदेवः அப்படினாக்கா காம பிளஸ் தேவஹ. காமங்கிறது இச்சைகள், மனுஷனுடைய விருப்பங்கள், அந்த காமம் இச்சைகள்னு சொல்வா. அது அதுடைய தேவன், நமக்கு என்னெல்லாம் விருப்பங்கள் ஆசைகள் நாம் நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கின்றோமோ, நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவர், நிறைவேற்றக்கூடியவர் அதுதான் காமதேவக. எல்லா ஆசைகளின் தேவன் அவர்தான் அப்படின்னு சொல்றார் பீஷ்மர். உன்னுடைய ஆசை எது, வரங்கள், என்ன வரங்கள் வேணா நீங்க அவர்கிட்ட கேட்கலாம். அவரை நினைச்சுக்கிட்டு அவர்கிட்ட பக்தியா இருந்தோம்னாக்கா, அந்த சக்திகிட்ட, இந்த மகாவிஷ்ணுகிட்ட பக்தியா இருந்தோம்னா நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறும். காம பாலக, இப்போ பாலன்றது, இப்போ கோபாலன் சொல்றோம்னா கௌக்களை, இது பசுக்களை, ஆங்கிலத்தில் கௌசும்பா, பசு பசுக்களை நிர்மாணம் பண்ணப்பட்டவர், பசுக்களை மேய்க்கப்பட்டவர் அப்படின்லாம் வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு விருப்பங்கள் கொடுத்தாலும் நிறைவேறினாலும் அது சரியாக அதை பாலணும், அதை நிர்மாணம், அதை ஆட்சி செய்யணும், இதை அதை வந்து கவனமாக அதை பார்த்து அது நமக்கு நல்லபடியாக வரணுங்கிறப்பட்ட அர்த்தத்தில் சொல்றார். காம பாலக, பாலகங்கிறது உங்களுக்கு ஆட்சி செய்யப்பட்டவர்கள், அரசி ராஜாக்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனால காம இச்சைகள் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவது மட்டுமல்லாமல் அதை நிர்மாணம் அழகாக, அதை மேனேஜ்மெண்ட் ஆங்கிலத்தில் சொல்லலாம், அதை செய்யப்பட்டவர் பால. காமி, காமிங்கிற ஒரு ரூபம், அவரே ஒரு இச்சா சக்தி தான், அவரே ஒரு விருப்பங்கள் உடையவர் தான், அவருடைய உடம்பு முழுவதும் விருப்பங்கள் தான். விருப்பங்கள்னா அவரையும் எல்லாரும் விருப்பப்படுவா, அவரும் நமக்கு விருப்பங்களா தருவார் அப்படின்னு. யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வம் மயி பஷ்யசி தஸ்யா அகம்ன, அது ரொம்ப அழகான கீதைகளில் வாசியம் இருக்கு. யாரெல்லாம் என்னங்க எல்லாரையும் என்ன என்னுள்ளில் பார்க்கின்றார்களோ, என்னையும் மற்ற ஜீவனின்குள்ளில் பார்க்கின்றார்களோ, அவர்களுக்கெல்லாம் நான் எப்பொழுதும் இருப்பேன்னு சொல்ற மாதிரி சொல்றாரு கீதையில. அது அந்த காமின்னு அர்த்தத்தான் அதுதான். இதெல்லாம் வந்து விசேஷ பெயர் சொல்லா இருக்கலாம், இருந்தாலும் பெயர் சொல்ற நவுன்ஸ் மாதிரி வருது, இகார அந்த லிங்கத்துல வருது. காந்தக, காந்தகன்னு நமக்கு தெரியும், காந்தம்ங்கிறது இழுப்பு சக்தி, கிராவிட்டி, காந்த சக்தின்லாம் சொல்றோம். அந்த காந்தக அவர் தான், அவர், அவரை பார்த்து நம்ம எல்லாம் அவர்கிட்ட தான் போகணும், வேற வழி இல்லை. அத்தனை அழகாக, அன்பு மூலமாக, ஆசை மூலமாக, அழகு மூலமாக, தர்மங்கள் மூலமாக எல்லாரையும் இழுக்கக்கூடியவர் அவர். எல்லா சக்திகளையும் நமக்கு தருபவர் அவர், எல்லா நல்ல சக்திகளை தருபவர் அந்த காந்தக அவர். அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில், இழுக்கும் சக்தி, காந்த சக்தியை உடையவர். இந்த மேக்னெட்னு சொல்றாங்களே அதே தான், அந்த காந்த சக்தி கருவி. அத மாதிரி அந்த காந்தக அவரை பார்த்து, அவரை நினைச்சிருந்தாலே போறோம் எல்லா சுகங்களும் நமக்கு, பகவானை நினைச்சிருந்தாலே நம்மளுடைய துக்கங்கள்லாம் போய் கடைசியில் நிற்கிறது. நம்ம எல்லாம் வந்து தெய்வங்கள் தான், அந்த ஆத்மாக்கள் தான், அதனால அதுதான் இருக்கும். அது வந்து பிளிஸ், அது வந்து ஆனந்தம், ஆத்மாங்கப்பட்டது அதுதான் இருக்கும். இந்த அழுக்கை நம்ம நீக்கிட்டா போறோம். கிருதாகமக, கிருத ஆகமக, இந்த ஆகமனம், இந்த கம்ங்கிற ஒரு தாத்து, அது பெரிய சக்தி வாய்ந்த தாத்து, அது வந்து போறது, போகுதல், கம். ஆகமனம்ங்கிற வருதல், ஆனு போட்டாச்சுன்னா வரும். நான் முன்னாடியே சொல்றேன், கச்சாமி ஆகச்சாமின்னு. இப்போ இந்த ஆகமகங்கிறது எல்லா விதமான செயல்கள், விதிமுறைகள். நம்முடைய வாழ்க்கையில ஆகம சாஸ்திரம்னு சொல்லுவா, ஒரு கோவில் எப்படி கட்டணும், அதுக்கு ஒரு ஆகம சாஸ்திரம் இருக்கு, சும்மா கட்ட முடியாது. அந்த விக்கிரத்துக்கு கீழே வந்து ஒரு காந்த சக்தி, ஒரு செம்புல செஞ்ச ஒரு தகுடை வைக்கணும், அதுல ஸ்ரீ சக்கரங்கள்லாம் சில பேர் போடுவா. விதிகள் இருக்கு, எவ்வளவு துவாரங்கள் வேணும், எவ்வளவு வாசல்கள் வேணும்,
கோபுரங்கள் எப்படி இருக்கணும், எந்த திசையை பார்த்து இருக்கணும்னு ஒரு ஒரு கோவில்களுக்கும் ஒரு ஒரு தேவதைகளுக்கும் ஒரு ஒரு விதிமுறைகள் இருக்கு. எல்லாம் ஒன்றே கிடையாது. சனி பகவானுக்கு வேற விதிமுறை, மகாவிஷ்ணுக்கு வேற விதிமுறைகள். இதெல்லாம் ஆகம சாஸ்திரம். எப்படி நீங்க யோகா பண்ணணும், வைஷ்ணவ ஆகமங்கள் இருக்கு, சைவ ஆகமங்கள் இருக்கு, சக்த ஆகமங்கள் இருக்கு. ஆகமங்கள்னா விதிமுறைகள். நம்முடைய சாஸ்திர பிரகார வாசு சாஸ்திரம் எப்படி இருக்கு, அது ஒரு ஆகமம், ஆகம சாஸ்திரம். அது ஆகமங்கிறது பொதுவாக நம்முடைய இந்து மத சம்பிரதாயத்தில் விதிமுறைகள், கோட்பாடுகள், நடைமுறைகள், என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ அதற்கு தகுந்த விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாஸ்திரங்களுக்கு பேர் ஆகமம். அதை பண்ணினவர் யாரு, பகவான் தான். அதனால்தான் அந்த கிருத்தங்கிறது ஒரு பெரிய தாத்து. அது கிரு, அது வந்து செயல்கள், ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன செயல்களும் செயல்பாடுகளும் செய்விக்கின்றவனும் செய்யப்படுகின்றவனும் எல்லாம் அந்த செய்தல், அதுதான் கிரு. அந்த கிருத ஆகம, ஆகம விதிமுறைகள், ஆகம சாஸ்திரங்கள் எல்லாம் உண்டு பண்ணினவர் பகவான். கிருதா கம, கம்ங்கிறது ஒரு பெரிய தாத்து, ஃபார் கோ டு கோ, போகுதல். அதுக்குதான் கம். ஆகமனம் வந்து வருதல். ஆன்னு போட்டாச்சுன்னா வருது, ஆப்போசிட் நேர்முறை அர்த்தமா வந்துடும். கம் போறது ஆக, அதனால ஆகமகிறது எந்த சாஸ்திரங்கள்லாம் வந்து இருக்கின்றதோ அது ஆகம. அனிர்தேஷ்ய வபுகு, வபுகுங்கிறது உடம்பு, சரீரம், தேகம், வபுகும்பா. அனிர்தேஷ்ய நிர்தேசங்கிறது என்னன்னா, அது வந்து உங்களுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. நிர்தேசம் சாதாரணமா நிர்தேசங்கிறது என்னுடைய அவா, என்னுடைய ஆணை எல்லாம் எடுத்துக்கலாம். இப்ப நிர்தேசம், நிர்திஷ்டம்லாம் சொல்லுவாங்க. வர்ணிக்கிறது, நிர்தேசங்கிறது வர்ணிக்கிறது அர்த்தம். போட்டாச்சுன்னா நான் சொல்லியிருக்கேன், ஹலாதி பிரத்யேக நேர நேர்முறை அர்த்தம். வர்ணிக்க முடியாதவர் அவர். வர்ணிக்க முடியாத ஒன்றுமே எந்த விதத்திலையும், எந்த ரூபத்திலையும், எந்த ஆக்ஞையிலையும், எந்த ஆர்டர்னு சொல்லுவாங்கல்ல ஆக்ஞா அப்படின்னு, எந்த சவால்கள்லையும் என்ன அந்த அவருடைய சரீரம் உங்களால வச்சு உங்களால வர்ணிக்க முடியாது. இந்த அம்பை விட்டா வந்துருவாரு அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த இப்படி பண்ண, அது வந்து அந்த மாதிரி சரீரம் அவருக்கு. உங்க அவர் சரீரத்தை அளவெடுக்க முடியாது, வர்ணிக்க முடியாது, சரியா பார்க்க, எல்லாம் பக்தி மார்க்கம் தான். அப்படிப்பட்ட சரீரம் உடையவர் வப்புகுங்கிறது சரீரம், சுத்த சம்ஸ்கிருதத்துல சரீரம், தேகம், வப்புகு. நிர்தேச வர்ணிக்க முடியாத சரீரம், அவர் ஒன்னும் பார்க்கவே முடியாது. அவருடைய சுபாவங்கள் ஒண்ணுமே உங்களுக்கு நமக்கு தெரியாது, அந்த மாதிரி சரீரம். விஷ்ணு, அவர் தான் விஷ்ணு. விஷ்ணு நமக்கு தெரியும், நான் உங்களுக்கு முன்னாடி அர்த்தத்தை சொல்றேன். எல்லா அணுக்களிலும் பிரவேசிக்கப்பட்டவர் விஷ் தாத்து, பிரவேசனம், இருக்கப்பட்டவர் திஷ் அப்படின்னு வச்சா திருஷ்டதி, நிற்கிறார்னு அர்த்தம். எல்லா அணுக்களிலும் இருக்கப்பட்டவர் விஷ்ணு. அந்த விஷ்ணுவும் வீரக, அவர் ஒரு சாதாரணம் இல்ல, வீரனுக்கு வீரன் சொல்ற மாதிரி தான். எல்லா இடத்துலையும் அவருடைய தைரியங்கள், தைரியங்கள்னா அவருடைய சக்தியை தான் குறிக்கிறது, ஜுவால சக்தியை தான் குறிக்கிறது. சுவாமியுடைய சக்தி வந்து அளவில்லாதது, அளவற்றது. உங்களால் அதை நிரூபணம் பண்ண முடியாது, அளவு எடுக்க முடியாது. இவ்வளவு கோடி கோடியான சதுரங்கள் இருக்கின்றன, சதுர அடிகள் இருக்கின்றன, சதுர கிலோமீட்டர் ஒன்றும் சொல்ல முடியாது. அதுதான், அதுதான் அனந்தக. திருப்பியும் அவர் சொல்றாரு, இது இதுல தான் அனந்தக. அனந்தகங்கிறது இச்சைகள் எல்லாம் அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து, ஏன்னா ஒரு ஒரு இதே எடுத்துக்கிறாரு. அதுல அவர் பீஷ்மர் வந்து அனந்தகன்னு சொல்றார், விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய அனந்தக அவர். அந்தகங்கிறது கடைசி, அந்தம் கடைசி, அன் பிளஸ் அந்தக அனந்தக. அன்கிறது எனது நேர்முறை அர்த்தம் வர்றது, ஸ்வரம் வர்றதுனால ஆ போட முடியாது, அன் தான் போடணும். பின்னாடி பார்த்துட்டோம், அஜாதி பிரத்யேக மூலமா. சோ அன் பிளஸ் அந்தக அனந்தகனா முடிவே இல்லை அவருக்கு. அவருக்கு முடிவற்றவர், எல்லைக்கோடே கிடையாது. எதுக்கு, உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான ஒரு எல்லைக்கோடு, ஒரு கணக்கு கணக்கு ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட சுவாமி அவர். என்ன விருப்பங்கள் உங்களுக்கு வேணுமோ அவர் நிறைவேற்றக்கூடிய சக்தியை உடையவர் அவர். அனந்தக அப்படின்னு தனஞ்சய, தனம் பிளஸ் ஜயக. இது வந்து பரசவர்ண சந்தின்னு சொல்லுவோம் நாங்க. அந்த இம் பிளஸ் இது ஜா வந்தா ஞான்னு வரும், ஞா. அது நீங்க பார்த்தா சம்ஸ்கிருத தனஞ்சயான் இருக்கும், தனம் பிளஸ் ஜயக. சோ தனம்ங்கிறது என்னது, தனம் தான், அத வென்றவர். இதுதான் அதுடைய வியாக்கரண அர்த்தம். அதாவது தனத்தையே வெல்பவர். அதனால அவருக்கு தனங்கிறது ஒண்ணுமே இல்லை. நமக்கும் அவர்கிட்ட போனா எல்லா விதமான தனங்கள் கிடைக்கும், எல்லா விதமான கிரியாசக்தி, இச்சாசக்தி, ஞான சக்தி, எல்லா சக்தியும், எல்லா தனமும் வரும். எல்லாத்துலயும் தனம் தான்.
நாணயங்கள் மட்டுமல்ல அந்த தனத்தையே வென்றவர் அவர். அவர் தான் தனஞ்சயா தனஞ்சயான்னு ஒரு பரசவரங்கள் சந்தியில தனம் பிளஸ் ஜெயா. இப்ப நான் உங்களுக்கு எண்களை சொல்லிடுறேன். 651 காமதேவக, 652 காமபாலக, 653 காமி, 654 காந்தக, 655 கிருதா கமக, 556 அனிர்தேஷ்ய வபுகு, 557 விஷ்ணு, 558 வீரக, 559 அனந்தக, 560 தனஞ்சய. ஓம் தீர்காயுஷ்மான் பவ தீர்க சுமங்கலி பவ சர்வ வியாதி நிவாரண பிராப்திரஸ்து சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர்பவது சர்வ மங்களானி பவந்து ததாஸ்து ததாஸ்து ததாஸ்து.